ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிவேதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் பிரேக் டவுன் மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி செமி கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சாப்டரில் வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரிவர்ஸ் பயாஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும், அல்லது கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரேக் டவுன். பிரேக் டவுனாலே என்னது, ஏதோ உடஞ்சி போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படி உடஞ்சி போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் கரண்ட் ஆர் த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இஸ் ஸ்மால். ஸோ இப்போ பிரேக் டவுன் மெக்கானிசம் பொறுத்தவரை ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் நடக்குமா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் தான் நடக்கும். இது வந்து ஜீனர் பிரேக் டவுன்லையும் சரி அவலன்சி பிரேக் டவுன்லையும் சரி எனக்கு ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் தான் நடக்கும். இப்போ இந்த ரிவர்ஸ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இஸ் ஸ்மால். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே ரிவர்ஸ் பயஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருந்ததுன்னா ஆப்போசிட் போலாரிட்டியில் வந்து அது ஜாயின் ஆயிருக்கும். இப்போ என் டைப் செமி கண்டக்டர் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கும், பி டைப் செமி கண்டக்டர் வந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு ஒன்று இருக்கு, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு ஒன்று இருக்கு. என் டைப் செமி கண்டக்டரில் எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். பி டைப் செமி கண்டக்டர்ஸில் எலக்ட்ரான் தான் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இந்த ரிவர்ஸ் பயஸை பொறுத்தவரை டிப்ளீஷன் ரீஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்கும், கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க த ரிவர்ஸ் கரண்ட் ஆர் த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இஃப் த ரிவர்ஸ் பயஸ் அப்ளைஸ் டு த பிஎன் ஜங்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் பியாண்ட் த பாயிண்ட். இப்போ நான் கொடுக்குறல்ல இந்த ரிவர்ஸ் பயஸை நான் கொடுக்குறல்ல மாற்றி கொடுக்குறல்ல அந்த வோல்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இஸ் இன்க்ரீஸ்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த ஜங்ஷன் பிரேக்ஸ் டவுன் அண்ட் த ரிவர்ஸ் கரண்ட் ரைசஸ் ஷார்ப்லி. அந்த ஜங்ஷன் என்ன ஆயிடுமா, இந்த ஜங்ஷன் வந்து பிரேக் டவுன் ஆயிடுமா, பிரேக் டவுன் ஆகி இங்கே அப்படியே டிஃபியூஷன்லாம் நடந்து எனக்கு வந்து நிறைய கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம். இப்போ நம்மளே அப்படி தானே, நம்மளால ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் தாங்க முடியும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் தாங்கம வி வில் பர்ஸ்ட் ரைட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு அளவுக்கு வோல்டேஜ் வரைக்கும் அது தாங்கிக்கும், அது தாங்க முடியாதப்ப அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ஜங்ஷன் வந்து பிரேக் ஆகிடும் அண்ட் த ரிவர்ஸ் கரண்ட் வந்து ரைசஸ் ஷார்ப்லி அப்படின்னு சொல்கிறாங்க. The voltage at which this happens, அந்த ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் இல்லை, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும்ல, இது வரைக்கும் எனக்கு என்னை கோவப்படுத்தினா நான் அமைதியாக இருப்பேன் பா அதுக்கப்புறம் வெடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜனை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விச் இது அந்த வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா டாப்பிங் லெவலை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நார்மலாக இருக்கிற பிஎன் ஜங்ஷன் டயோட் கெட்ஸ் டேமேஜ் அட் திஸ் பாயிண்ட். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் டேமேஜ் ஆகிடும். ஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்க ஜீனோ டயோட் அதெல்லாமே வந்துட்டு கேன் பி ஆப்ரேட்டட் அட் திஸ் ரீஜன் அண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ இந்த மாதிரியான ஜீனர் இதெல்லாமே வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் அந்த ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரை பிரேக் டவுன் வந்துட்டு ரெண்டு முக்கியமான தேர் ஆர் டூ மெக்கானிசம் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக் டவுன் அண்டர் இன்க்ரீசிங் ரிவர்ஸ் வோல்டேஜ். நான் ரிவர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம்ல அந்த ரிவர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எனக்கு ரெண்டு மெக்கானிசம் நடக்குது, ஒன்று ஜீனர் பிரேக் டவுனுங்கிறது, இன்னொன்று அவலன்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ முதல்ல உங்களுக்கு இதோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கணும்னு வைங்களேன், இதோட டிஃபரன்ஸ் முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் புரியாது, அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் புரிஞ்சிடும். ஜீனர் பிரேக் டவுனை பொறுத்தவரை எனக்கு அக்வஸின் ஹெவிலி டாப்டு டயோட்ஸில் தான் நடக்கும். இது வந்துட்டு எனக்கு அக்வஸின் லைட்லி டாப்டு டயோட்ஸில் நடக்கும். ஓகே, நான் கொஞ்சம் மட்டும் அதில் இம்ப்யூரிட்டி சேர்த்திருந்தா இது நடக்கும், அதிகமாக இம்ப்யூரிட்டி சேர்த்திருந்தா இதில் நடக்கும். இதில் அயோனைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அயோனைசேஷன் நடக்கும், இதில் அயோனைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை கொலிஷன். அக்வஸ் ஈவன் வித் லெஸ் தென் 5 வோல்ட் கீழே இருக்கிறது கூட நடக்கும், இதில் வந்து ஹையர் வோல்டேஜில் தான் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜீனர் பிரேக் டவுனாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெவிலி டாப்டு பிஎன் ஜங்ஷன் ஹாவ் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் less than 10 to the power of -6 meter. என்னடா அது ஹெவிலி டாப்டு பிஎன் ஜங்ஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இம்ப்யூரிட்டி கொடுத்தா அதுக்கு நேரோவான டிப்ளீஷன் லேயர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்திருக்கேன், இதில் வந்து நான் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு என்னாகும், இங்கே என் டைப் இருக்க வேண்டிய இடத்துல வந்து எனக்கு நிறையா ஹோல்ஸ் இருக்கும், கரெக்டாக இங்கே நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இங்கே பி டைப் இருக்க வேண்டிய இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா, நான் நிறைய டாப் பண்ணியிருக்கனால, நான் நிறைய இம்ப்யூரிட்டி சேர்த்துருக்கனால எனக்கு இந்த மாதிரி இருக்கும்.
அப்ப எனக்கு நார்மலா அந்த நார்மலா இருக்கிறது என்னது டிப்ளீஷன் ரீஜன், ரிவர்ஸ் பயஸ் எல்லாம் கொடுக்கும்போது டிப்ளீஷன் ரீஜன் அதிகமா இருக்கும் கரெக்டா. இப்ப இங்க வந்து ஹோல்ஸா இருக்கு, இங்க வந்து நிறைய எலக்ட்ரான்ஸா இருக்கு. சோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஹெவிலி டாப்டு பிஎன் ஜங்ஷன் ஹாவ் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10^-6 meters. இதோட வேல்யூ வந்து less than 10^-6 meters இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், இங்க வந்துரும், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க வந்துரும். சோ இங்க நடுவுல வந்து நமக்கு அயான்ஸ் இருக்கும் ஓகேவா, அது கூட சேர்ந்து எனக்கு என்ன ஹெவியா டோப் ஆயிருக்குல்ல, அப்ப அதுக்கு எங்க போறதுனே தெரியாது. அதனால இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து அப்படியே கம்மி பண்ணிடும். சோ அதனாலதான் எனக்கு இங்க வந்து ஒரு நேரவான ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிடைக்குது ஓகேவா. ஹெவியா டாப் பண்ணோம்னா எனக்கு நேரவா கிடைக்கும், லைட்டா டாப் பண்ணோம்னா எனக்கு வந்து ரொம்ப வித்து அதிகமான ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிடைக்கும். சோ அடுத்தது ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் இது வரைக்கும் இருக்கும். வென் த ரிவர்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இஸ் ஜங்ஷன் இஸ் இன்க்ரீஸ் டு த பிரேக் டவுன் லிமிட்டுக்கு, பிரேக் டவுன் லிமிட் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் 3×10^7 Vm^-1 இஸ் செட் அப் அக்ராஸ் எ நேரோ லேயர். இப்ப நான் ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து நான் என்ன செய்யறேன், இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது நான் இப்ப குடுக்கறல்ல இந்த இடத்துல இப்ப குடுக்கறல்ல, இங்க ரிவர்ஸ் என்னது, இங்க நெகட்டிவ் வந்ததுன்னா இங்க பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ் வந்ததுன்னா நெகட்டிவ். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, இந்த வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா ஓகேவா. இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பா இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண எப்படி ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா ஃபார்முலா என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு V/D பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸ். இங்க டிஸ்டன்ஸ் என்னது ரொம்ப கம்மியா இருக்கு கரெக்டா, ரொம்ப கம்மியா இருந்தா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். நான் கொஞ்சம் வோல்டேஜ் கொடுக்கும் போதே எனக்கு என்ன ஆயிடும், டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாயிடும். அதனாலதான் இங்க என்ன ஆகுது, ஜீனர் பிரேக் டவுன்ல அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சா, வென் ரிவர்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஜங்ஷன் இஸ் இன்க்ரீஸ் டு த பிரேக் டவுன் லிமிட் நான் பண்ணும்போது, வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் ஸ்ட்ரென்த் 3×10^7 இது செட்டப் ஆயிடும். This electric field is strong enough to break the rupture covalent bond in the lattice and thereby generating electron hole pairs. This effect is called Zener effect. So, in the strong electric field, இதுக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டே போதும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எனக்கு அந்த பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணும் கரெக்டா, அந்த பாண்ட் எல்லாமே பிரேக் பண்ணும். சோ அதான் என்ன சொல்றாங்க, பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணும்போது நிறைய எனக்கு எலக்ட்ரான் அந்த ஹோல் பேர்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. Strong enough to break and rupture the covalent bond in the lattice and therefore generating the electron hole pairs. இந்த எஃபெக்ட் பேர் தான் ஜீனர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. வென் அ ஸ்மால் ஃபர்தர் இன்க்ரீஸ் இந்த, நான் திருப்பி கொஞ்சோண்டு ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா கூட லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கூட எனக்கு அப்ப எனக்கு என்ன ஆகும், டக்குன்னு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து உருவாகும். ஹென்ஸ் ஜங்ஷன் ஹாஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் டவுன் ரீஜன். அப்ப எனக்கு என்ன ஆயிடும், இங்கேயே நிறைய எலக்ட்ரான் ஸ்பேர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கிறதுனால இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகி கம்மியாகி எனக்கு வேற என்ன ஆயிடும், இப்படி மட்டும் கிடைச்சிரும் ஓகேவா. சோ எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, த ஜங்ஷன் ஹாஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் டவுன் ரீஜன்ல, ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் தடுக்கிறதே இருக்காது. This process of emission of electrons due to the rupture of bond in the lattice due to the strong electric field. நம்ம strong electric fieldனால அந்த electrons emit ஆகுதுல்ல, strong electric fieldனால electrons emit ஆகுதுல்ல, அந்த rupture of bands அந்த covalent band எல்லாம் உடஞ்சி எனக்கு emit ஆகுதுல்ல, அதுதான் நம்ம internal field emission, fieldனால உருவாகிறது. ஆர் ஃபீல்டு அயோனைசேஷன், அயோனைசேஷன் எனது பிரிச்சு கொண்டு வரது அப்படின்னு சொல்றது, அதனால உருவாகிறதுனால இது எப்படி சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைன்னா 10^6 Vm^-1 அப்படிங்கிற அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல அவலன்சி பிரேக் டவுன் என்னன்னு பாக்கலாம். இப்போதைக்கு இப்ப ஜீனர் பிரேக் டவுன்ல பாருங்க, ஹாக்வசின் ஹெவிலி டாப்டு டயோட்ஸா, நம்ம அதுதானே ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம், ஹெவிலி டாப்டு பிஎன் ஜங்ஷனா இருக்கும்னு பார்த்தோமா. இப்ப அயோனைசேஷன் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி வெளியில வருது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமா தானே வெளியில வருது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அதிகமா இருந்ததுனால தானே அது வெளியில வந்தது. அக்வஸ் ஈவன் அட் less than 5 volt, நான் கொஞ்சம் வோல்ட் அதிகப்படுத்தினாலே போதும் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, வோல்ட் முக்கியம் இல்லை, இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். அந்த டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கு, ஹெவிலி டாப்டை பொறுத்து இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் அவலன்ச் பிரேக் டவுன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.